அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்கள், அதற்காக நான் மிகுந்த ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். இன்னைக்கு அநேக பேர் தம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்துல என்ன செய்யணும்னு யோசிக்கிற காரியத்தை கொடுத்து பார்க்கிறோம். என்ன யோசிக்கிறாங்க, என்ன காரியத்துல அப்படின்னு பார்த்தா, செலவழிந்து போன காரியங்களை குறித்து. நான் சில காரியத்தை செலவழித்து விட்டேன், இதுக்கு பிறகு நான் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தான் நாம அநேக காரியங்களையும் அவையில மையமா வைத்து தான் நாம் இவையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கே மகிழ்ந்ததாகட்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கப்படும் போது, ஆதியாகம புஸ்தகத்துல 21 அதிகாரத்துல ஆதாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதார வீட்டில் இராதபடிக்கு வெளியில துரத்து விடுறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி துரத்து விடப்படும் போது அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் கூடவே அனுப்புறதை குறித்து பார்க்கிறோம். அப்படி அனுப்பப்படப்படும் போது அவனுக்கு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து அவன் அனுப்பி விடுறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்களாம், அலைந்து திரிந்தார்களாம், அலைந்து திரிந்து எல்லாமே செலவு பண்ணிட்டாங்களாம். செலவு பண்ண பிறகு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருந்த வாசிப்போம். ஆதியாகமம் 21:15 வசனத்தை வாசிப்போம். ஜெனிசிஸ் 21:15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. வேதத்துல சொல்லப்படுது, துருத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் செலவழிந்த பின்பு செலவழிச்சிட்டா. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பயன்படுத்திக் கொண்டால் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படல. நம்ம தமிழ் வேதாகமத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது செலவழித்த பின்பு. எல்லாமே செலவழித்தால், செலவழிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ கிருணால ஏதாவது ஒரு பொருளை அவன் பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கிற பணமோ, ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் செய்யற அவன் செலவு வந்து அது பேரு செலவு கிடையாது. ஆனா அனாவசியமா ஆகிறதுக்கு பேரு செலவு அப்படின்றத குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அங்க மேல வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் அவன் என்ன செய்தாலும் அலைந்து திரிந்தாலும். அந்த வசனம் போட்டுதான் அலைந்து திரிந்தால் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இப்படி அலைந்து திரிந்து தன்னுடைய தண்ணீர் எல்லாம் செலவழித்து விட்டார். செலவழித்த பின்பு என்ன செய்யறாலும், தன்னுடைய மகன் தண்ணி இல்லாம சாக போறானே, அது என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அம்பு பாயிர தூரத்துல கொஞ்சம் தூரத்துல போய் உடனே சத்தமிட்டு அலறது கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்ளாமலேயே அடையாமலேயே காரியங்கள் நிறைவேறாமலேயே செலவு பண்ணப்படப்படும் போது நம்ம இருதயம் தாங்க முடியல. ஆமே, இருதயத்துல செலவழிக்கப்பட்ட பிறகுதான் வேதனைப்படுவாங்க. இது மாதிரிதான் சத்தம் போட்டு எல்லாருமே அழுவாங்க. நான் செலவழிச்சிட்டேனே, நான் எல்லாமே செலவழிச்சிட்டேனே, நான் அதுல ஒரு காரியத்தை எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன், ஒரு காரியத்தை நான் அடைந்தேன், அதுக்கு இத நான் கொடுத்தேன், இந்த பணத்தை கொடுத்தேன், பொருட்களை கொடுத்தேன்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு எதையும் பெற்றுக்கொள்ளல, இவங்க வாழ்க்கையில எதையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு பொருளை அவன் வீணாக போகப்படப்படும் போதுதான் அதுக்கு பேரு செலவு அப்படின்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். செலவழிச்சு விட்டேனே என்று அழுகிற கூட்டத்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல நம்மளுடைய பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம வாசிக்கிறனால இவளெல்லாம் உங்களுக்கு தெரியறது கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவையிலெல்லாம் நினைவூட்டி உங்களுடைய ஆவிய கர்த்தர் பக்கமாக திருப்பணும் என்றதான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிழ்ந்ததாகட்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1 Samuel 9 குறித்து நம்ம வாசிக்கப்படப்படும் போது, அந்த 1 Samuel 9 புஸ்தகத்துல தேவ கிருமனால அந்த வசனத்துல சொல்லப்படுது, காணாம போன கீசுனுடைய கழுதைகளை அவன் தேடி தன்னுடைய மகனாகிய சவுல் புறப்பட்டு போறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். புறப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் கிடைக்கல. கிடைக்காம இருந்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படப்படும் போது, உடனே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம், நம்ம பின்னாடி போயிடலாம். என்ன சொன்னாங்க, பின்னாடி போயிடலாம். அவன் 1 Samuel 9:5 வசனத்துல சவுல் சொல்றான், இதுக்கு மேல நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டோம், அதனால நம்ம பின்னாடி போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், கழுத கிடைக்கல பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம அப்பா கழுத போன வருத்தத்தை விட அவன் நம்ம மேலதான் ரொம்ப வருத்தமா இருப்பாரு, அதனால நம்ம பின்னாடி போயிடலாம் அப்படின்னு வார்த்தை சொல்றான்.
அவன் சொல்லப்படப்படும்போது அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நம்ம இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், ஆள் ஒரு பெரியவர், அவர் சொல்றது தப்பாம நடக்கும், அதனால நம்ம அவர் இடத்துல போலாம்ட்டு 9:5-6 கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவரை பார்க்க போனா நம்ம இடத்துல எதுவுமே இல்லையே, செலவழிச்சிட்டமே. அவன் சொல்றான் பாருங்க, வாசிப்போம் 7 வாசிப்போம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. வேதத்துல சொல்லப்படுது, நம் பைகளில் இருக்கிற தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. செலவழிப்பது அப்படின்னு சொன்னா, நம் பணத்தெல்லாம் நான் அவன் செலுத்தியும் ஒரு பொருளை நான் பெற்றுக் கொள்ள முடியாம போய்விட்டேன். ஒரு பொருளை நான் பெற்றுக் கொள்ளாம போகிறதுக்கு பேர் தான் செலவழிப்பது என்ற காரணத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆமே, வேதத்துல சொல்லப்படுது செலவழித்து விட்டேன். செலவழித்துட்டோம், நம்ம என்னத்தை செய்யறது? எப்படி சொல்றாங்க பாருங்க, செலவழித்தும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியலையா? சரி பரவாயில்ல, அந்த வேலைக்காரன் சொல்றதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், பரவாயில்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம பையில கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு என் தேவைக்கிறனால உடனே என் தேவைக்கிறனால போ, அவன் ஊழியக்காரன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் கிட்ட போறதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த சாமுவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்றார், கரெக்டா நீங்க இங்கதான் வருவீங்கன்னு தெரியும். ஒரு ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு எல்லாம் முன்னாடியே போய் பார்த்துருக்கலாமே, எல்லாம் செலவு பண்ணப்பட்ட பிறகுதான் ஊழியக்காரனை பார்க்கலாம்னு எண்ணமே வந்திருக்குது. தேவனுடைய மனுஷனை பார்க்கலாம், தேவனுடைய மனுஷன் இடத்துல போய் ஜெபித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு அநேக பேர் செலவழிச்சு போ, செலவழிந்த உடனே சத்தம் போட்டு அழுவாங்க, அழுவாங்க, ஐயோ என் வாழ்க்கை. அந்த அழுது அழுது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்களாம் அளவச்சு, அழுது கூட ஒரு 4 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு அளவைத்து, தனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அளவைத்து, அழுவர் தான் வாழ்க்கையில செலவழிந்தா அழுவர் தான் வாழ்க்கையா? இது சில பேருக்கு, சில பேருக்கு செலவழிந்த பிறகுதான் ஊழியக்காரனை தேடலாம், அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்கள் என்றதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். முதலே வந்திருக்கலாம், ஆமே, அவங்க நினைப்பு நான் கண்டுபிடிச்சிடுவேன், கழுதையை கண்டுபிடிச்சிடுவேன்ட்டு. ஆனா அவங்க தேவனுடைய மனுஷங்கிட்ட தான் வரணும்ன்றது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. வேதத்துல செலவிடக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். வேதத்துல மார்க்கு புஸ்தகத்துல 5 கொடுத்து நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 5:26 கொடுத்து நம்ம பார்க்கிறோம். Mark 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பெருமாள் ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரீயை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ சொல்ற வார்த்தையை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இல்லையா, என்ன சொல்ற பாத்தீங்களா, எல்லாமே செலவழித்தும், தன் ஆஸ்திகளும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகவில்லை. அதுக்கு பிறகுதான் இயேசு கிட்ட போகணும்ட்டு அவளுக்கு என்ன வந்து திரும்பி இயேசு கிட்ட போறது கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆமே, வேதத்துல செலவிடுக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். செலவழித்த பின்பு அழுவது, செலவழித்த பின்பு ஊழியக்காரன் இடத்துல போவது, செலவழித்த பின்பு அவன் தேவன் இடத்துல போவது, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அநேக பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. செலவழித்தக்கு முன்பாகவே தன்னுடைய பையில பணம் இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, அது கர்த்தர் ஜபத்தோடு தொடங்குவோம், ஜபத்தோடு செய்வோம், கர்த்தருக்கு முன்னாடி வச்சு செய்வோம், கர்த்தாவே இது உங்களுடைய பொருள், இதை நீ தான் எனக்கு நல்லபடியாக லாபம் வரத்தக்கதாக நான் செலவு பண்ணுவேன். அல்லேலூயா. லாபமே இல்லாம எந்த பொருளும் நான் வாங்காமலே செலவு செலவழிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேர் தான் செலவழிக்கப்படுதல். செலவழிக்கப்படுகிற வாழ்க்கை இன்னைக்கு எத்தனோ பேர் பழைய நாட்கள் சொல்லுவாங்க, என் தேவைக்கிறனால ஆமே வரவு எவ்வளவா 8 செலவு 10 ஆமே சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 வர சம்பளம் வந்து 8 வச்சுங்களேன், செலவு வந்து 10 ஆகுது, எக்ஸ்ட்ரா ஆகுது பாத்தீங்களா? அது செலவு, அது பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவான சம்பளம் இருக்குது அதிகமான வீட்டில் செலவாகுது அப்படி அர்த்தமா? கிடையாதுங்க, அதோடைய அர்த்தம் அப்படி கிடையாது. தேவைக்கிறனால இன்னைக்கு அவன் 8 சம்பளம் வருது, அதுல அவன் 5 வாழ்க்கை எல்லாமே நடத்தலாம் அந்த நாட்கள்ல. ஆனா நீ என்ன பண்றேன்னா அனாவசியமாக அவன் உன்னை திருப்தி செய்யாத காரியத்துக்கு, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் பணத்தை நீ அதிகமா செலவு பண்ற, வீணா செலவு பண்ற,
அப்படி என்ற வார்த்தைக்கு தான் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ட்டு பழைய ஆட்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம், முன்னாடி நாட்கள் ஆட்கள் சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அனாவசியமான காரியத்துக்கு செலவு பண்றோமா? நம் செலவு பண்றோமா? அப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறோமா? எவ்வளவு வேதனையானது காலத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நம்ம எதுக்கு செலவு பண்ணணும், எதற்காக செலவு பண்ணணும்? பவுல் சொல்றாரு தேவனுக்கு மேல குருந்தியர் சபைக்கு, 2 Corinthians 12:15 அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்திய சபைக்கு 2 நிருபத்தை எழுதப்படும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 12:15 2 Corinthians 12:15 கர்த்தருக்கே மகிமை ஆகட்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டு இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் விரும்புகிறேன். வேதத்துல சொல்றாரு, அனாவசியமா போய் உட்காராத, அனாவசியமா போய் பண்ணிடாத, எதுவுமே லாபம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அந்த மாதிரி காரியத்துக்கு தான் செலவுன்ட்டு பார்த்தோம். ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு வீட்டுல போய் சும்மா ஒரு ஊழியர் சும்மா உட்கார்ந்தா கூட அது வீணான செலவு பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆமென், செலவு பண்றாங்க, நேரத்தை செலவு பண்ணிடுறாங்க, நேரத்தை செலவு பண்ணிடுறாங்க, பொருட்களை செலவு பண்ணிடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் ஆத்மாவுக்காக செலவு இன்னும் பண்ணுவேன், செலவு பண்ணப்படுவதற்கு தான் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்துல சொல்லி இருக்கிற கடைசியில் கொஞ்சம் வாசிப்போம். 2 Corinthians 12:15 உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஆமே, இதெல்லாம் செலவு கிடையாது. தேவனுக்கு இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், ஆத்துமாவுக்கு என்ன கொடுத்த? ஆத்துமாவுக்கு வேண்டியது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, தேவ வார்த்தை கொடுத்தியா, தேவனுடைய காரியங்களை கொடுத்தியா, அதுதான் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, செலவு பண்றதுக்கு நீ என்ன பண்ண, என்ன பண்ண? தேவக்கிறனால இன்னைக்கு சும்மா ஹாய் ஹாய் நான் உங்களை பார்த்துன்னு இருக்கிறேன், நீ என்ன பாக்குறியா, உன் முகத்தை பாக்குறியா, அவன் என் முகத்தை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லப்படுகிற காலத்தை வீணாக்கிற ஆட்களாக நீங்களும் நான் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட எப்படி வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரு, இவர் யாரு? நானும் ஒரு மனிதன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, மனிதனை பார்க்கறதுக்கு நீங்க வரல, என் வஸ்திரங்களை பார்க்கறதுக்கு வரல, தேவ வார்த்தை நான் கேட்கறதுக்காக வந்தேன். அப்படின்னா அது உங்க ஆத்மாவுக்கு லாபமா இருக்கும். நீங்களும் அனாவசியமா உட்கார்ந்து செலவு பண்ணலன்ட்டு அர்த்தமாகும். ஹல்லேலூயா, செலவு அப்படின்னா விரயமாக்குவது, வீணாக்குவது, விரயமாக்க வீணாக்கிடக்கூடாது, வீணாக்காமல் வாழ்க்கை நடத்தணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு ஊழியக்காரன் முதற்கொண்டு, இன்னைக்கு விசுவாசி முதற்கொண்டு, எத்தனை நபர்கள் இன்னைக்கு செலவு பண்ணுகிறாங்க, செலவு பண்றாங்க, செலவு பண்ணிடாதீங்க. கர்த்தர் மறுபடியும் சொல்றேன், அனாவசியமா செலவு பண்ணப்பட்ட பிறகு அழுது நிற்காதீங்க. செலவு பண்ணப்பட்ட பிறகு அலைந்து திரிகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்றதான் கர்த்தர் சொல்றாரு. வேதத்துல சொல்றாரு, யார அலைந்து திரிவாங்களாம்? வேதத்துல சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ, அருவறுப்பு செய்கிறார்களோ, அவர்கள் தான் அலைந்து திரிவார்கள். அலைந்து திரிவதுன்ற வார்த்தை வேற, வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் ஆமென் 4 அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 Jeremiah 4:1 இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆனால் அவள் அலைந்து திரிந்தாள். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அலைந்து திரியறோம் பாருங்களேன், எவ்வளவு பணத்தை வீணாக்குறோம், எவ்வளவு காசை வீணாக்குறோம், அலைந்து திரிகிற வாழ்க்கை பாருங்களேன், எவ்வளவு வேதனையானது. கர்த்தர் சொல்றாரு, செலவு பண்ணிடாத, உன் நேரத்தை செலவு பண்ணிடாத, உன்னுடைய பொருட்களை செலவு பண்ணிடாத, உன் பணத்தை செலவு பண்ணிடாத, ஆயுசு சக்கரங்கள் இது மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷங்களும். ஆமென், கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம், செலவு பண்ணிடாத. செலவு பண்றதுல ஜாகிரதையா இருங்க. கர்த்தர் சொல்றாரு, பணமா கர்த்தருடைய ஆத்மாவுக்காக நான் என்னவனும் செலவு பண்ணுவேன். ஹல்லேலூயா, என் ஆத்மாவுக்காக நான் என்னவனும் செலவு பண்ணுவேன், என் ஆத்மா பலப்படுவதற்காக
நான் கர்த்தரிடத்தில் போவதற்காக நான் என்னவோ செலவு பண்ணுவேன்னு சொல்லி சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட செலவு பண்ணாம அனாவசியமாக நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோம்னா, காரியங்களை இழந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமானது. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார், செலவு பண்ணப்படப்படும்போது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் செலவு அப்படின்னு சொன்னாலே நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், எதனா எதனா லாபம் வந்துச்சு அவனுக்கு. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார், செலவு பண்ணப்படப்படும்போது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் செலவு அப்படின்னு சொன்னாலே நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், எதனா எதனா லாபம் வந்துச்சு அவனுக்கு, எதனா பெற்று கொண்டையா, எதனா அடைந்தியா, எதையும் அடையலன்னா அது அது பேர் தான் செலவு. செலவு பண்ணிடாத, வரவு எட்டனா செலவு பத்தனை ஆக்கிடாத. கர்த்தர் நல்லவர். ஆமே. உனக்கு சம்பளத்தை கொடுத்துருக்கிறான்னா அந்த சம்பளத்தை வாழ முடியும், வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் செய்ய வல்லவர். ஆனா தேவ கிருபையால நீ பாட்டுக்குன்னு தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் அனாவசியமா கொடுக்குற பத்தியா, அது பேர் தான் செலவு. செலவு பண்ணிடாத. அல்லேலூயா. வேதத்துல லூக்கா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கப்படும் போது அவன் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றாரு, தேவைக்கிறனால ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறார். லூக்கா 15:11 நம்ம வாசிக்கிறோம். அப்படி ரெண்டு குமாரர்கள் என்ன செய்தார்னா கொஞ்சம் வாசிப்போம். தேவைக்கிறனால அவன் 11:12-13 வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். வேதத்துல வாசித்த இந்த வார்த்தைகளை கவனித்து நீங்க பார்த்திருப்பீங்க. லூக்கா 15 11:12-13 நம்ம வாசிக்கிறோம். அங்க சொல்றாரு, ஒருவனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தா அதுல இளைய வந்து கேட்டானா, அப்பா என்னுடைய பங்கு வீதத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கப்ப ஒன்றும் சொல்லாம அவன் கேட்கிற பங்கு கரெக்டானே கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாராம், பிரிச்சு கொடுத்துட்டாராம். நல்லா கவனிங்க, பிடிச்சு கொடுத்த உடனே அது யார் கையில் இருந்துச்சு, அப்பா கையிலேருந்து மகன் கையில் வந்துச்சு. அதை 13 என்ன சொல்கிறா கொஞ்சம் கவனிங்க. இப்போ வாசித்த அதே வசனம் தான் நம்ம கவனிக்கிறோம். 13 15:13. சில நாளைக்கு பின்பு சில மாதங்கள் சொல்லவில்லை, சில வருஷங்கள் சொல்லலை, கையில் காசு வந்துச்சியா. 12 பணம் வந்துருக்குது. 13 சில நாட்களுக்கு பின்பு பணம் கையில் இருந்துச்சுன்னா எதனா ஒன்று செய்யணும், எதனா ஒன்று செய்யணும். பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிற பேச்சே பாருங்களேன் எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதான் பாக்கெட்டில் பணம் இருந்தால் மணிபுரத்தில் பணம் இருந்தாலே போதும், இன்னைக்கு தேவையா ஒரு கார்டு வேறு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அந்த கார்டில் பணம் வந்துச்சாலே அதை வச்சுக்கிட்டு எங்கன்னா போகலாம், என்ன தைரியம் பாருங்களேன், அது எப்படியாவது செலவு பண்ணும். இயேசு அங்கே சொல்லப்படும் போது நாட்களை சொல்கிறாரு பாருங்க, சில நாட்களுக்கு பின்பு, சில நாட்களுக்குள்ளாக அவனால அந்த பணத்தை வச்சுன்னு இருக்க முடியலையா. செலவு பண்ணு நீ எதனா செலவு பண்ணு, நீ எதனா வாங்கன்னு சொல்லல, அவன் எதனா வியாபாரம் பண்ணதுக்காக தூர தேசத்துக்கு போனான்ட்டு வசனம் சொல்லல, செலவு பண்ணிட்டு மனசு ஏவுதான். ஆமென். செலவு சில நாட்களுக்குள்ளாகவே அவன் செலவு பண்ணுவதற்காக அந்த பணத்தை கொண்டு போனான். என்ன எப்படி செலவு பண்ணும்னு தெரியல, பாவத்துக்கு செலவு பண்ணிட்டானா, அதனால செலவு பண்ணி அழுத்தி விட்டான். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து நம்ம கேட்டோம்னால் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், செலவு எப்படி பண்ணுறோம், செலவுகள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படி கிடையாது, செலவே பண்ணக்கூடாது. நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கினோன்னா அது செலவு கிடையாது, ஏதனா உபயோகத்துக்காக நம்ம எதனா செய்தோம்னா அது தவறே கிடையாது. எப்படி சொல்றாரு ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு 55 ஏசையா 55:1 அவன் தேவிக்கிறனால ஏசையா 55 முதலாவது வசனத்துல சொல்றாரு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும்
பாலும் கொள்ளுங்கள் திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் இரண்டாவது வசனத்துல சொல்றாரு அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் உங்களுடைய பிரயாசத்தை செலவழிப்பானேன் எப்படி சொல்றாரு பாருங்க உங்களுடைய பணத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்றீங்க அனாவசியமா செலவு பண்றீங்க அது அப்பம் இல்ல சாப்பிற பொருளும் கிடையாது உங்களை திருப்தி செய்யற பொருளும் கிடையாது உங்க வாழ்க்கையில உபயோகமான பொருட்களும் கிடையாது உபயோகம் இல்லாததுக்கு ஏன் செலவு பண்ற உபயோகம் இல்லாததுக்கு நீ பண்ண எந்த ஒரு பணமா இருந்தாலும் நேரமா இருந்தாலும் அதுக்கு பேர் செலவு செலவுன்றது வார்த்தை இருக்கவே கூடாது அத நல்லவ ஹல்லேலூயா செலவு பண்ணிடாத வாழ்க்கையில உன் கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள்ல செலவு பண்ணிடாத ஆயுசு நாட்கள் உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷம் உள்ளும் ஆயுசு நாட்களை குறிக்கிறது செலவு பண்ணிடாத செலவு அப்ப என்ன என்ன அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க செலவுன்னா எல்லாரும் செலவு பண்ணதான் செய்வாங்க அப்படின்வாங்க அது கிடையாது செலவுன்னா ஒரு பொருளை வாங்குறது செலவு கிடையாது தேவையில்லாத காரியத்தை கொடுக்கற அது பேர் தான் செலவு பண்ணிடாதன்னு சொல்லி இருக்கிறார் நம்ம வாசிச்ச இத்தனை வசனங்களை செலவு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆகார் பண்ணது செலவு அப்படின்னா தேவையில்லாத காரியத்துக்கு அலைந்து திரிந்தாலாம் தன் போக வேண்டிய பாதையில போறையாம் போய் சேர வேண்டிய ஊர்ல சேர்மையாம் அந்த வேதத்துல சொல்லப்படுது செலவு பண்ணி அலைந்து திரிந்தார் வேதத்துல சொல்லப்படுது செலவு பண்ணினார் கழுதை காணாம போன கழுதைக்காக அலைந்து திரிந்து செலவு பண்ணிட்டாங்களாம் நேரமெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டாங்களாம் தினுமண்டலாம் செலவு பண்ணிட்டாங்களாம் அதான் செலவு ஆமேன் செலவுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமேன் வாழ்க்கையில செலவாகுது என் பிள்ளைகள் அநேக காரியத்துல செலவு பண்றாங்க அநேக காரியத்துல தேவையில்லாத காரியங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு செல்போனுக்கு மட்டும் பண்ணுகிற பில்லு கட்டுற காரியம் மட்டும் எவ்வளவு தெரியுமா பிரயோஜனமா இருந்தா அதை செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க கத்த நல்லவர் பிரயோஜனமற்ற காரியத்தெல்லாம் செஞ்சுன்னு இருக்காதிங்க அவன் என்னென்னலாம் செலவு பண்ணுவாங்க தெரியுமா அப்படியெல்லாம் ஒருபோதும் உங்க பிள்ளைகள் பண்ண செய்யறாங்கன்னா எத்தனோ பெற்றார்கள் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க செலவு ஆயிடுது பணத்தை நாங்கள் செலவு பண்ணிட்டோம் எவ்வளவு பணம் தெரியுமா என் பையனுக்கு செலவு பண்ணி இருக்கிறோம் அவன் மருத்துவமனைக்கு தேவையில்லாத பொருளுக்கு அனாவசியமான காரியத்துக்கு அனாவசியமாக பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண பாருங்க அவன் எவ்வளவு வேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்களேன் தோசம் கேட்பான் ஹோட்டல் கூட்டியும் போனான் அவன் தோசை கொடுத்தா அதை ரெண்டு வாயை வச்சுட்டு நிலதான் இருக்குது இப்ப இது வேண்டான்னுவான் ஃபர்ஸ்ட் தோசை தான் வேணும்னு ஆட முடிப்பான் வாயில தோசை வச்சுட்டு பிறகு இது தோசை வேண்டான்னுவான் அடுத்தது வேற ஒன்று சொல்லுவான் அதுன்னு சாப்பிடணும் இந்த மிச்ச மீதி எல்லாம் பாவம் பக்கத்தில் இருக்கிற தாய் பாவம் உள்ள உட்காந்துட்டு என்ன செய்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிடுவான் அவனுக்கு எவ்வளவுதான் முடியும் அவன் பிள்ளைகள்னா அவன் செல்லமாக இருக்கும் அப்படின்ட்டு செய்வாங்க பார்த்து பார்த்து ஒரு நாள் சுரியலன்ட்டு விடுவாங்க அந்த பையனுக்கு இல்லை இந்த அம்மாவுக்கு சுரியலன்ட்டு இப்பதான் உணர்த்தப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் ஹல்லேலூயா எத்தனை நல்லவர் செலவாகுதுன்ட்டு இப்பதான் இந்த அம்மாவுக்கு தெரியுது அனாவசியமா எத்தனை பொருட்கள் அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் அடிக்க வேண்டியது பிள்ளையே கிடையாது உன் இருதயத்தை கர்த்தர் நல்லவர் புரிஞ்சு கொள்ளுங்க செலவு கிடையாது செலவு பண்ண விட மாட்டாரு வாழ்க்கையில நீங்க கஷ்டத்துக்குள்ள போனா கூட பரவாயில்ல நான் கஷ்டத்துக்கு போன்னு சொல்லல கஷ்டத்துக்குள்ள போனா கூட அது ஒரு பாடம் விளங்குது அதற்காக ஸ்தோத்திரம் ஆனா செலவாகுது பாருங்க இதனால எனக்கு எதுவுமே வரல வேண்டாங்க அப்படிப்பட்ட செலவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காம என்ன செய்யணும் காலையில எழுந்த உடனே கணவன் இடத்துல பேசாத மனைவி இடத்துல பேசாத பெற்றார் இடத்துல பேசாத உன் பிள்ளைகள் இடத்துல பேசாத அதிகாலையில என்ன தேடுன்னு சொல்லி இருக்கிறார் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதத்துல தாவீது இப்படி சொல்றார் காலையில எப்படி சொல்றாரு பாருங்க காலையில் எழுந்த உடனே நான் என்ன செய்வேன்னா உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்பேன் ஆமென் மூன்றாவது வசனத்துல சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆமென் காலையில வாசிப்போம் சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எஸ் காலையில அவன் உனக்கு நேரா வந்து நான் காத்திருப்பேன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்காக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் காலையில ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் சுவாசிக்கிறோம் ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவரா காலையில என்ற வார்த்தை கொடுத்து நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம் தேவன் நல்லவரா தேவனை விசுவாசிக்கிறோமா காலையில
காலையில் இருந்த உடனே ஐயோ என் பையனுக்கு டிஃபன் செய்யணுமே, என் புருஷனுக்கு டிஃபன் செய்யணுமே, அல்லது என் சொந்த வேலையெல்லாம் செய்துட்டு காலையில் எடுத்த உடனே முதல் தேவசமத்துக்கு போயிட்டு மோட்டை கழிட்டு உடனே தேவசமத்தில் போயிட்டு கரெக்டாகவே இந்த காலத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இந்த பணத்தை, இந்த பொருட்களை, இந்த சம்பளத்தை, இந்த காரியத்தை, இந்த வீட்டை, என்ன என் புருஷனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எத்தனை பேர் சுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. செலவு வராது, செலவு ஆகக்கூடாது. செலவு ஆயுசு நாட்களை திருடிடாதீங்க. செலவு செலவு போயிடாதீங்க. செலவெல்லாம் வீணன்ட்டு அர்த்தம், அலைந்து தெரியாத. உங்ககிட்ட அவன் தேவையில்லாத காரியம் இருக்கிறனால்தான் தேவையில்லாத காரியத்துக்கு செலவாகுது. அருவறுப்புகள் என்னை விட்டு நீ அகற்றினால் அவன் ஜெயிக்கிறனால அந்த கர்த்தர் எரேமியா 4:1 வாசிச்சோமே, நீ அலைந்து திரிவதில்லை, அருவறுப்பான காரியங்களை நீக்கி விடலாம். கர்த்தர் நல்லவ. இதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அனாவசியமாக செலவன்ட்டு இருக்கக்கூடாது. அனாவசியமாக எந்த காரியத்துக்கும் செலவன்ட்டு இருக்கவே கூடாது. நான் பாதத்தில் உட்கார போறேன், நான் உண்மை தேட போறேன். கர்த்தர் நல்லவ. அதிகாலையில் என்ன தேடுன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 8 எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, என் தேவனுக்கே மகிழ்ந்தாட்டும், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். 8:17 கொடுத்து பார்க்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில கர்த்தர் நல்லவர். ஆமென். காலையில் எழுந்த உடனே பரோட்டா தேடுவாங்க. அவன் காலையில் எழுந்த உடனே அவன் தேடிக்கிறனால என்ன தேடுவாங்கன்னு தெரியாது. காலையில் எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்க அவன் ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுது நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதவாசனம் இப்படியா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். என்ன காரியம் செய்கிறோம், என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றதை கொடுத்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அங்க ஆகாருடைய மகன் இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணினான். பரியாசம் பண்ணப்படும் போது ஆகார் வந்து அங்க தடுத்து நிறுத்ததாக அங்க வசனம் இல்ல. தன் பிள்ளைகளை தவறு செய்யும் போது தடுத்து நிறுத்துற காரியமே இல்லை. ஆமென். அடிமை பெண்ணாக வந்தவ, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து இன்னைக்கு தன் பிள்ளைகளை தப்பு செய்தா அது தடுத்து நிறுத்தணும்ன்றது கூட தெரியல. அந்த வசனம் இல்லையே. ஆமென். அத்த நல்லவ. அம்மா அம்மா தப்பு ஆச்சு, என் பையன் இப்படி பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒரு காரியம் என்ன செய்யல, சொன்னதாக இல்ல. ஆமென். வசனத்துல சொல்லதாக காரத்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அழதான் தெரியும். சில பேருக்கு எதுக்கத்தாலும் அழுவாங்க, எதுக்கத்தாலும் அழுவாங்க. அவங்க பேரு அழு முஞ்சி, எதுக்கத்தாலும் அழுதுன்னு இருப்பாங்க. அழுகிறதுக்காக நீங்களும் நானும் வரல. கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் நேரம் கர்த்தர் சமூகத்தில் செலவு பண்ண பாருங்களேன். கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க, என்ன எப்படி உயர்த்துவார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு வைப்பார். கர்த்தர் ஒருபோதும் நம்ம கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து காலையில அவன் காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் வேத வார்த்தையா சொல்லுவார். தேவனுக்குமா ராத்திரி எல்லாம் ஜபத்துல செலவு பண்ணுவார். அவர் நேரத்தை எவ்வளவு அழகா செலவு பண்ணி இருக்கிறார் பாத்தீங்களா. லூக்கா 21:37 இப்படியா சொல்லி இருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். லூக் 21:37 தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு இருந்து, பகற்காலம் முழுதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்தும், ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஒலிவே மலை என்னப்படுகிற மலையிலே தங்கி வந்தார். அவன் மலையிலே தங்கி வந்தார். மலையிலே எதுக்கு தங்கினாராம், ஏன் எதுக்கு போய் தங்கினாராம்? லூக்கா 6:12 அந்த பதில சொல்லி இருக்கிறார். லூக் 6:12 பகல் இரவு ரெண்டு காரியத்தையும் நல்லா பயன்படுத்தி கொண்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி செலவு பண்றோம், செலவு பண்றோம், எந்தெந்த விஷயத்திலாம் அவன் நேரத்தை செலவு பண்ணி போட்டுறோம், பணத்தை செலவு பண்ணி போட்டுறோம், பொருட்களை செலவு பண்ணி போட்டுறோம்,
பிள்ளைகளை செலவு பண்ணிடுறாங்க. பிள்ளைங்க செய்யறது நீ கண்டுக்கலன்னா பிள்ளைகளே நீ செலவு பண்ணிடுற, பிள்ளைகளை செலவு பண்ணிடுறாங்க. அப்படி ஆக்கிடாதீங்க. கர்த்தர் நல்லவர், நம் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் இருந்தீங்கன்னால் இந்த வார்த்தை உண்மையிலே உங்க வாழ்க்கையில செலவென்று வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவாராக. ஆமென்.